ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் லைட்னிங் லோஷன் பற்றி. அண்ட் இது கோசி லைட்டோடது. அண்ட் இந்த லோஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஆயிலி ஃபார்முலா வந்து இருக்குது. பிகாஸ் நார்மலாக ஸ்கின் லைட்னிங் லோஷன் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே ஸ்கின் ஆயிலியாக இருக்குங்கிறது தான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த க்ரீமில் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போத் லைட்னிங் அண்ட் பிரைட்னிங் லோஷன். அண்ட் இது நீங்கள் வந்து ஃபேஸில் அண்ட் உங்கள் பாடி லோஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு பிளெண்ட் இந்த ஒரு க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் கெமிக்கல் அண்ட் உங்களுக்கு ஹெர்ப்ஸ் ரெண்டுமே சேர்ந்த ஒரு பிளெண்ட் தான். அண்ட் ஃபுல்லி ஹெர்பல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுலேயும் வந்து ஹைட்ரோகுனாயின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் ஹைட்ரோகுனாயின் செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேபி ஸ்கின் இரிட்டேஷன் வந்து சிலருக்கு ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் இருக்குது, அண்ட் கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அண்ட் லெக்யோஸ் இருக்குது, அர்பிட்டின் லாக்டிக் ஆசிட் அண்ட் சந்தன். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுனாயின் இருக்குது. அது நிறைய பேர் ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபிள் ஆகாமல் போகலாம். ஸோ அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கோஜிக் ஆசிட் அண்ட் அர்புட்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து சேஃப் தான். சேஃப் டு யூஸ் தான். மோஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து சேஃபான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா போத் பாடி லோஷன் கூட. நீங்கள் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு SPF வந்து கண்டிப்பாக வந்து போட வேண்டியது இருக்கும். அண்ட் இதோட பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டியூப் பேக்கேஜிங் தான். இது ஒரு நீங்கள் நைட் க்ரீமாக வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டே க்ரீமாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் யூஸ் பண்ணலாம் தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஸ்கின் லைட்னிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு யூஸ் அட் நைட். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட். நீங்கள் 1 month தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அந்த மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணல. ஸோ மேபி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். அண்ட் இதிலே வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் யூவி ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். உங்களுக்கு 100 grams வந்து 395 rupees வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுதான் இதோட ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்திகேர் ரெமெடிஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான். அண்ட் இது ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி தான். அண்ட் குஜராத்தில் இருக்குது மேனுஃபேக்சரர். அண்ட் இந்த க்ரீம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணும் உங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு ஆயிலி ஃபீல் வந்து இது கொடுக்காது. இது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். அண்ட் இது க்ரீம் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் லோஷன். உங்களுக்கு நார்மலாக வேஸ்லின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி தான். உங்கள் ஸ்கின்னில் ஈஸியாகவே பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு போட்டு அந்த ஃபீல் இருக்காது. அண்ட் பெஸ்ட் டு யூஸ் அட் நைட். டேயில் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மல்பரி இருக்குது. அண்ட் அதுவுமே உங்கள் ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆக்னி ஸ்கேர்ஸ் இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கொடுக்காது. அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஹைட்ரோகுனான் இருக்குங்காட்டி செட் ஆகாதவங்க விட்டுருங்க. தேங்க்யூ.